அன்பானவர்களுக்கு கோவிந்தராஜின் வணக்கங்கள். பிஎட் எம்எட் மாணவர்களுக்கு எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் சமீபத்தில் வெளியிட்டிருந்தாங்க. அதை பற்றின வீடியோ ஏற்கனவே போட்டிருந்தேன், அது வந்து இப்போ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதை பார்த்துங்க. இப்போது இந்த வீடியோவில் நம்ம எக்ஸாமினேஷன் சென்டர் பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். பிஎட் எம்எட் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸில் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த தடவை தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி வந்து அஃபிலியேட்டட் காலேஜஸ்கிட்ட ஒரு லிஸ்ட்டு கேட்டிருக்காங்க. அதன்படி உங்கள் காலேஜில் மொத்தம் எவ்வளோ பேர், உங்கள் காலேஜில் எவ்வளோ பேருக்கு அகாமடேஷன் கொடுத்து எக்ஸாம் எழுதுகிற அளவுக்கு இருக்கிறது, இந்த மாதிரி தகவல்லாம் கேட்டிருக்கிறதுனால இந்த தடவை அஃபிலியேட்டட் காலேஜஸ்லேயே எக்ஸாமினேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுதுன்றதுனால பிஎட் எம்எட் படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த காலேஜிலே எக்ஸாம் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் அல்லது அங்கே பக்கத்தில் இருக்கிற அஃபிலியேட்டட் காலேஜஸில் எக்ஸாம் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால நேரத்துக்கு போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு சிறந்த முறையில் நீங்கள் பாஸ் பண்ணலாம். அதனால் இந்த தடவை ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான், பிஎட் எம்எட் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உங்கள் எக்ஸாமினேஷன் சென்டர் உங்களுடைய காலேஜோ அல்லது நியர்பை இருக்கக்கூடிய காலேஜஸ்லேயோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் அனைவரும் உங்கள் எக்ஸாமினேஷனை சிறப்பாக எழுதி பாஸ் செய்து இந்த சமுதாயத்திற்கு ஒரு சிறந்த ஆசிரியர்களாக வர வேண்டுமாய் உங்களை வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன், நன்றி.